முன் செய்த வினையால் என்ன விளைவுகள் என்று சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவன் வாழ்க்கை பாழுபடுத்தினவனுக்கு திடீரென்று இப்படி ஒரு துன்பம் வரும். சந்தேகம், ஒரு துன்பமே செய்யாது, குற்றமே செய்யாமல் குற்றவாளி ஆகிடுவான். இப்போ பிறருக்கு செய்யக்கூடிய இடையூறுகள், அது என்ன செய்வார்? நல்வினை உள்ள விஷயம் தெரிந்தவர்கள் முன் செய்த வினை காரணமாக இந்த பழி வந்துள்ளது. அது கடவுள் தான் அதை அருள் செய்யும் சொல்லி அவன் ஆசான் மீது கடவுள் மீதே சொல்லி அவன் ஆசை பற்றி அந்த பழியிலிருந்து விடுபடுவார்கள். பழி வருவது முன்னே ஒருவன் மீது பழி சுமத்துவதால் முன் ஜென்மத்தால் அது இந்த ஜென்மத்தில் குற்றம் செய்யாத மீது குற்றத்தை சுமத்தி பழி சுமத்துகின்றவருக்கு தனக்கு துன்பம் வரத்தான் செய்யும். யார் மீது பழி சுமத்தக்கூடாது, தெரிந்து செய்ய வேண்டும். ஒரு பெண் தவறு செய்யாமல் இருப்பாள், அது ஒரு அது பொண்ணு மோ ஒரு வகையான பொண்ணுன்னு சொல்லிவிடுவான், பழி சுமத்தி விடுவான். அதோடைய விளைவு மற்ற வீட்டு பெண்கள் மீது ஒரு பழி சுமத்துக்கிறான் ஒருவன். பொறாமை காரணமாக பழி சுமத்தி விட்டால் அந்த வினை சும்மா விடாது, தன் மகள் மீது பழி சுமத்தி விடுவான் அல்லது மனைவி மீது பழி சுமத்தி விடுவான். பழி சுமக்கு என்ன காரணம்? முன் செய்த வினை. குற்றம் செய்யாத ஒரு பெண் மீதோ குற்றம் செய்யாத ஒரு மீது பழி சுமத்தி விட்டால் அந்த வினை நம்மை சார்ந்துவிடும். அப்போ பழி சுமக்காது பிறர் மீது பழி சுமக்காத குற்றம் செய்யாத மாரி பழி சுமத்தக்கூடிய கொடுமைகள் அறியாமை காரணம், அது பொறாமை காரணமாக. அப்போ என்ன செய்ய வேண்டும்? தினம் தியானம் செய்கிற மக்கள் நிச்சயமாக பெருமேறு பழி சுமத்த மாட்டார்கள். பெருமேறு குற்றம் செய்யாத மாரி பழி சுமத்தினால் நிச்சயமாக நம்மை சாரத்தான் செய்யும். எந்த அளவுக்கு பிறருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுறானோ அந்த அளவுக்கு தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். பிறர் அஞ்சும்படியாக நடுங்கும்படியாக செய்கிறவன் நிச்சயம் தான் அஞ்சும்படியாக நடுங்கும்படியாக வரத்தான் செய்யும். ஆக அதுக்கு என்ன உபாயம்னா, வாழ்க்கையில் சில பேர் ரொம்ப பிரபலமாக இருப்பார்கள், திடீரென்று பழி குடும்பத்துக்கு வந்துவிடும், வருகின்ற பழியை மாற்ற முடியாது, என முன் செய்த வினை காரணமாக இருக்கிறார். இன்னும் சில பேர் என்ன செய்வார்கள்? ஆள் படை இருக்கும், பளபளம் இருக்கும், 40-50 ஏக்கர் நிலம் இருக்கும், பக்கத்தில் ஒரு 1/2 ஏக்கர் வைத்திருப்பான். ஒரு ஏழை பொலியை மாற்றுவான், 10 அடியை பொலியை மாற்றும். பொலி என்பது வரப்பு, இந்த நிலத்துக்கு அந்த நிலத்துக்கு நடுவெறுப்பு பொலி என்று சொல்வது. புளியை மாத்திரம் நிச்சயம் பழி வரும், அதே பொழின்னு வச்சானா பழி வரும். அதில் அவன் இறக்கிறான், அதில் நெருங்க மாட்டான். அந்நேரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகவோ அல்லது அவன் நம்ம என்ன செய்ய முடியும் என்பதற்காக பொழியை மாற்றினால் நிச்சயமாக பழி வரும். இந்த உணர்வு எப்போ வரும்? நான் புண்ணியவனுக்குத்தான் வரும். இவன் என்ன செய்ய முடியும்? 10 அடி நவுத்துறான்டுவான், ஒன்றும் செய்ய முடியாது. ஏழை நெருங்கினால் அடி விடுவோம், மனம் நொந்தி விடுவான். அவன் நம்மிடம் இருப்பது 1/2 ஏக்கர், இந்த 1/2 ஏக்கரும் அவன் 1/4 ஏக்கர் கைப்பற்ற பார்க்குறான். அவன் யாரிடம் சொல்வான்? கடவுளிடம் சொல்லிவிடுவான். இவன் நெருங்க முடியாத வேண்டும், இவன் நெருங்கினால் அடி விழுவும். ஆக புண்ணியவான்கள் சிந்திப்பார்கள், நமக்கு தேவையில்லை, நமக்கு 40-50 ஏக்கர் இருக்கு, அந்த 1/2 ஏக்கரில் வைத்திருக்க. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.